ஆடி மாதம்னாலே எல்லாருக்கும் பயம், ஆடி மாதம்னா பூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்பெல்லாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. முதல்ல ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிங்க. மக்கள்கிட்ட வந்து ஆடினாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறது தான் கிராமத்தில். அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி பதினெட்டு, ஆடி அமாவாசை அப்படின்னு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நடக்கும். அதுமாரி மதுரை வீரன், சுடலசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாம் அந்த ஆடி மாதத்தில் தான் கலகட்டும். அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி வந்து விதைச்சிட்டு இருந்த காசை பூரா முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா குந்திருப்பான், கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்தமாரி மாதத்தில் தான் தள்ளுபடி வேலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாங்கிறது கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். அப்படிப்பட்ட புனிதமான ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திர பகவானோட ஊடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் அதான் ஆடி மாதங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோட இணைஞ்சு குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்மராசிக்கு போகிறாரு. அதேமாரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரமாகிறார். 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்கரமடைகிறார். அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்கரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும் விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம் புனிதமான மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10வது வீட்டில் சனி வக்கரகதி அடைஞ்சிருக்காரு. இப்போ நம்ம செய்கிற தொழில் இருக்கு இல்லையா, ஏன்டா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கும். என்ன தான் நம்ம எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். எவ்வளோ உழைக்கிறேன், ஒன்றும் என்னை விட பாதி உழைக்கிறவங்களாம் நல்லா இருக்கா, ஆனால் நான் கடுமையாக உழைக்கிறேன், நேர்மையாக தான் இருக்கேன், ஆனால் 10 ரூபா கிடைக்க மாட்டேங்குதே கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படிங்கிற மனநிலையோடு இந்த மாதத்துக்குள்ளே வரீங்க. போச்சே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் நல்லபுக்கு நல்லது கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு அந்த புலம்புன அந்த காலம் அப்படிங்கிறத கொஞ்சம் மூட்டை கட்டி ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்கும். எங்கே நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படின்னு நினச்ச விஷயம் எல்லாமே நமக்கு திரும்பி கையில் கிடைக்கும். கடன் நிறையா வாங்கிவிட்டோம், எதை வச்சு கடை அடைக்க போகிறோம், இதை என்ன பண்ணுறது, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த புலம்பிக்கிட்டு ராத்திரியில் படுத்தா தூக்கம் வரல, அந்த கடை அங்கே இருக்குது, இந்த நகையை கொண்டு இந்த பேங்கில் வச்சுருக்கேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு திக்கத்து போய் நின்ன நிலைமைக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் வருது அப்படின்னாக்கா, 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு போயிருக்கார். பாக்கியத்துக்கும் அவர் தான் அதிபதி, தொழிலுக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கும்போது அவர் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது முன்னேற்றத்திற்கான ஒரு முற்றுக்கட்டை. இது மாதிரி உடல் உபாதைகள் இருக்கும், உள்ளத்தில் வந்து கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையும், தொழிலை வந்து பெரிய மனக்குழப்பம் இருக்கும், சரிவர கவனிக்க முடியாது, என்ன தான் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியோடு தான் இருந்திருப்பீங்க இந்த சனி வக்கரத்தால். இப்போ குரு பகவானும் உங்களோட ராசியில் இருக்கார், செவ்வாய் மாதம் முழுக்க ராசியில் இருந்துட்டு சொந்த ராசியிலேயே குருமங்கல யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்குறாங்க. இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு குரு லாபாதிபதி, செவ்வாய் விரையாதிபதி, லாபாதிபதியும் விரையாதிபதியும் சேர்ந்திருக்காங்க. அப்போ லாபம் முழுக்க விரயமாகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருந்தது. 10 ரூபா சேமிக்க முடியாது, ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் கடை வாங்கியெல்லாம் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வருமானம் வரும், அதை சேமிக்க முடியாது, அது போனால் போயிட்டு போகுது, நான் கடை வாங்காமல் பிழைக்கிறேனே, ஏதோ வர்றது கைக்கு வாய்க்கும் போதுனா போதும் அப்படிங்கிற நிலைமையை வளர்த்துங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா சனி வக்கரகதியில் இருக்காருங்க போது கடை வாங்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் ரைட்டு. சரி, வேறு ஏதாவது நன்மை கிடைக்குமா ஜோசியரே அப்படின்னா, ஒரு தொகை செலவழிஞ்சிருச்சுன்னா அடுத்த தொகை வரும், கையில் வந்து இருப்பாக வச்சுருக்க முடியாது. வீட்டில் உண்டி பீரோவில் 10,000 வைக்கிறேன்னு வாய்ப்பே கிடைக்காது உங்களுக்கு. அந்த 10,000 தீர்ந்தால் தான் அடுத்த பணமே உங்களுக்கு வரும். அதுமாரி கிடைச்ச லாபத்தை தொழிலுக்கான மூலதனமாக மாற்றலாமா அப்படின்னு நினச்சா முடியாது.
உத்தியோகம், வீடு மாற்றம், இடம் மாற்றம், இதெல்லாம் கொஞ்சம் சந்திக்கிறது நல்லது. ஏற்றுக்கிறதா இப்போ நல்லது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்களா, வேறு அலுவலகம் மாறணும்னு நினைக்கிறீங்களா, மாறிக்கோங்க. ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, வேறு கட்டடத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, மாற்றிக்கோங்க. வீடு மாற்றணுமா மாற்றிங்க. ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் நீங்கள் வர வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை பிடிச்ச பீடை முழுக்க ஒழிஞ்சுது. நீங்களாவே வர வச்சுங்க. சொந்த வீடு வச்சிருக்கேன் ஜோசியரே, என்னால் எங்கே போய் நான் வாடகை வீட்டில் மாற முடியுமா யோசிக்கிறீங்களா? ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த அறையில் படுத்துறீங்களோ வேறு அறையில் படுங்க. எந்த இடத்துல எப்பவும் போல் உட்காந்து சாப்பிட்றீங்களோ வேறு இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க. நம்மளோட அந்த செய்கைகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுங்க. அதுமாரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி 5ஆம் தேதி வக்கரமடைகிறார். ஆடி 28ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் இருப்பார். ராசிக்கு தன பஞ்சமாதிபதி புதன், தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கும்போது கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொடுக்கும். குடுக்கல் வாங்கல லேசாக குழப்பம் இருக்கும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கணும். எதையுமே கொஞ்சம் திட்டம் போட்டு செய்ய முடியாது. நினச்சது ஒன்றா இருக்கும், நடந்தது ஒன்றா இருக்கும். தொழிலையும் பார்த்தீங்கன்னா குறுக்கீடுகள் நிறையா இருக்கும். உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. கொஞ்சம் மட்டு போடும், இழுத்து பிடிக்கும். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், வேறு வழி கிடையாது. மாதிரி ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கரன் போகிறார். ராசிநாதனாகவும் அவர் தான் இருக்கார், 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் சுக்கரன் தான் இருக்கார். அவர் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கிற நேரத்தில் வேலையில் சந்தோஷம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம செய்கிற வேலை அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுரா. வீட்டில் இருந்தால் தான் கடன் கண்ணி அது இதுன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டியது. ஆஃபீஸுக்கு போனோம்னா கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க நம்ம கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறாங்க, ஆதரவாக நிற்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கும். அதுமாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். என்னடா காசு சம்பாரித்து 10 ரூபா மிச்சப்படுத்த முடியல, ஆஸ்பத்திரி போட நல்ல துணியாவது 4 வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல துணிமணி வாங்கி போடுவீங்க. அதுமாதிரி இந்த நேரத்தில் எதிராளிகள் எல்லாமே நண்பர்கள் ஆவாங்க. இது ஒரு அற்புதமான யோகம். ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது வரும்போது எதிரிகளோட பலம் பெருகிச்சுன்னா நம்ம ரொம்ப மனசு உட்காந்து போயிடும். இப்போ எதிரிகளே இப்போ ஆயா அவனே கஷ்டப்படுறான், ஏயா நம்மளும் அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு கூப்பிட்டு நம்மக்கிட்ட வந்து ஒத்துமையாயிடுவாங்க. சில பேருக்கு வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கூட வரும், அதுக்குண்டான அறிகுறியும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தாராளமாக நிறைவேற்றிக்கலாம். இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வேலை கிடைச்சதுன்னா போயிடலாம், தப்பு கிடையாது. மாற்றங்கிறது அவசியமாக வேணும், அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி ஆரோக்கியம் சீராகி ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து சொல்ல முடியாது. இதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அதிகமாக இருக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்று இனத்தவர்களோட ஒத்துழைப்பால் லாபம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் நல்லபடியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், ராசிக்கு உள்ளேயே குருமங்கல யோகம் இருக்குது. செவ்வாயும் குருவும் சேர்ந்து ராசிக்குள்ளேயே இருக்காங்க. அப்படிங்கும்போது விவசாயம் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். குருமங்கல யோகம் ராசியில் இருக்குங்கிறப்ப விவசாயம் பண்ணலாம், பண்ணை தொழில் பண்ணலாம். ஆடு வளர்க்குறேன், கோழி வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், இந்த மாதிரியான தொழில் வந்து ரொம்ப உச்சத்தை கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆடு மாடு கோழி வளர்த்தா 10 ரூபா லாபம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அது மனசில் வந்து இருந்த பிரச்சனையை போட்டு போட்டு நினச்சிட்டு இருக்கிறத விட அப்படியே கொஞ்சம் வாயில்லா ஜீவராசிகளோட நேரத்தை செலவிடும் போது இன்னும் கொஞ்சம் மனசு லேசாகிடும். அதுக்காகனாச்சும் அதை செய்யலாம். மற்றபடி இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுவும் கொடுக்காது. ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய குரு செவ்வாய் இவங்களால் பெருசாக உங்களுக்கு நன்மைகள் செய்ய முடியாது. சனி வக்கரம் அடைஞ்சு போயிட்டார், தொழில்ஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியானவர். அப்போ நம்ம அவரை போய் சரணடைஞ்சு அவரை வணங்கணும். சங்கடம் தீர்க்கு சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு சனி பகவானை மனசார வணங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.